ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் இந்த வாரம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான வக்கீல் சாப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த ரிவ்யூவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைனர். ஸோ நம்ம இந்த படத்தோட ஒன்லைனர் பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் நம்ம எடுத்துட்டோன்னா, மூன்று பெண்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில பசங்க வீட்டில் போய் தங்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைலாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வக்கீல் சா படத்தோட ஒரு மொத்த கதைனே சொல்லலாம். இந்த படம் 2016 இந்தியில் ரிலீஸ் ஆன பிங்க் படத்தோட அஃபீஷியல் ரீமேக். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர். இப்போது இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட கதையை நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இதே கதை 2016 ரிலீஸ் ஆன பிங்க் படத்தோட கதையும் ஒன்று தான். பிங்க் படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் அந்த படத்தில் சொல்லப்பட்ட கதையாக இருக்கட்டும், இல்லை அங்கே அந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கட்டும், அதுதான் அந்த படத்தை வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ண வைக்குது. ஸோ இந்த படத்தோட கதை ஒரு நல்ல யூனிக்கான கதை தான். அதே கதையை தான் இவங்களும் எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னா, ஸ்க்ரீன் பிளேயர் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனோன்னா, இந்த படத்தோட ஆக்டரான ஹீரோவான பவன் கல்யாண் அவருக்கான மாஸ் எலிமெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த படத்தில் அவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சில சேஞ்சஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய அடிஷன் வந்து அவரோட பர்சனல் லைஃப் பற்றியெல்லாம் கூட இந்த வக்கீல் சார் படத்தில் வந்து கதைகள் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா, வக்கீல் சார் படத்தில் நம்ம வந்து பிங்க் படத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிங்க் படத்தை எடுத்துட்டோம்னா அதில் வந்து பெரும்பாலும் அமிதாப் பச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து அவரோட பர்சனல் லைஃப் பற்றி பேச மாட்டாங்க. பட் இந்த வக்கீல் சபில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பவன் கல்யாணோட 32-35 minutes அவரோட பர்சனல் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா படத்துலேயே வருது. அதனாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2-2.5 hours வந்து பார்த்திங்கன்னா படம் இழுத்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். பிங்க் படத்தை நம்ம பார்க்கும்போது அதில் வந்து அவ்வளோவா ஃபைட் சீக்வன்ஸுன்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 4 fight sequence இருக்குன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட்டு, அப்புறம் நடுவில் ஒரு ஃபைட்டு, அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸு, கிளைமேக்ஸ், இந்த மாதிரி வந்து மொத்தமாக 4 fight இருக்குது. ஒவ்வொரு ஃபைட்டும் கிட்டத்தட்ட 2-3 minutes போகுது. ஸோ ஃபைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமும் போயிடுதுன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பவன் கல்யாணுக்கான ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னும் போது அவருக்கான எலிமெண்ட் வச்சாதான் அவரோட ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தை பார்க்க வருவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிக்கு வருவோம். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க் எடுத்துட்டோன்னா ரொம்பவே நீட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டர் சீக்வன்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோவா கிடையாது. பவன் கல்யாணோட சின்ன வயசு போர்ஷன் சொல்லிட்டு ஒரு பாட்டு வருது, அதில் கொஞ்சம் நீட்டாக எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த கோர்ட் ரூம் சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பெருசாக எந்த குறையும் வந்து சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். மியூசிக் அப்படின்னு வந்துட்டோன்னா, தமிழோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் இருக்காருன்னும் போது எவ்வளோக்கு எவ்வளோ மியூசிக் கொடுத்து அவரை வந்து அப் பண்ண முடியுமோ அந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா தமன் அவர்களும் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காருனே சொல்லலாம். அவருக்கு இந்த படம் வந்து நல்ல பெஞ்ச்மார்க்காக இருக்குன்னே சொல்லப்படுது. இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க போனோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் எக்கச்சக்க இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு தேவையில்லாத பவன் கல்யாணோட சின்ன வயசு போர்ஷன்லாம் தேவையில்லாமல் கொண்டு வந்து அதை வந்து படத்தில் உள்ள நுழைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். என்னத்தான் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் வச்சாலும் ஆல்ரெடி படத்தில் 4 fight sequence இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களையும் படத்தில் ஆட் பண்ணும்போது படத்துக்கான நீளம் போகும்போது நீங்கள் என்ன விஷயத்தை சொல்ல போகிறீங்களோ அதுன்றது வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் ஆக போகிற சான்சஸ் இருக்குது. இந்த படத்தில் அவ்வளோ டைவெர்ட் ஆகலை. பட் இருந்தாலும் கதைக்கான இது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் எலிமெண்ட்ஸ்க்கான விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறன்றது ஒரு ப்ராப்ளமாக தான் போய் முடியும். இந்த படத்தில் அது சின்ன ப்ராப்ளமாக இந்த படத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம். இப்போது இந்த படத்தோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோன்னா, இந்த படம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2016 ரிலீஸ் ஆன பிங்க் படத்தை டைரெக்டாக கம்பேர் பண்ணோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான இதில் இருக்க படம்னு சொல்லுவேன். அஜித்குமார் சார் நடித்த நேர்கொண்ட பார்வை படத்தை கம்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா
அந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவான மாஸ் சீக்வன்ஸ் வந்து அஜித்துக்கு இருக்காத ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்கும். பட் இந்த படத்தில் நாலு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சதுனால மேபி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி பிங்க்கும் சரி நேர்கொண்ட பார்வையும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வக்கீல் சார் படம் பார்க்கலாம். இல்லை நான் வந்து ஆல்ரெடி இந்த படங்கள் பார்த்துருக்கேன், நான் பவன் கல்யாணோட ஃபேனும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்கறது நான் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். இப்போது இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் விமர்சனம் சார்பில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுக்கலாம். இந்த 6.5 மதிப்பெண்ணுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இவங்க படம் போர் அடிக்காமல் அங்கங்கே இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வச்சதும் பவன் கல்யாணோட ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எந்தூசியாஸ் பண்ணுறதுக்கான வச்ச திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த படத்துக்கு கண்டிப்பாக 6.5 மதிப்பெண் கொடுக்கலானே சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.